ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நீட் வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல, ஸோ டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸோட காலேஜஸ் இதெல்லாம் அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் 2023 எவ்வளோ நம்ம முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிஷனில் இருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து காலேஜஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எல்லாம் நீட்டுக்காக விழுந்து விழுந்து படிக்கிறோம், படிச்சிருக்கீங்க கரெக்டாக. எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னா, நம்மளுக்கு கரெக்டா ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும். இது ஒரு ஃபேக்டர். இதை தவிர நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், எல்லாமே ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு என்னது ரொம்ப ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பா வந்துடும், சரியா? ஸோ வந்து அதுல பெஸ்டா இருக்கிறது என்னது, நம்மளுக்கு எப்பவுமே தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னது, MMC. ஓகேயா? மதுரையில எய்ம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸும் நம்மளுக்கு வந்து என்னது வெரி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேயா? ஸோ உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் அது இது, என்ன ஒரு நாலேஜும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா அதை பத்தின ஐடென்டிஃபிகேஷன் அதை பத்தி நாலேஜ் கிடையாது. பட் MMC அது வந்து டோட்டலாகவே வந்து என்னது வேற, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்து படிச்சுட்டு வந்த பிறகு அவங்களோட எக்ஸ்போஷர், ஓகேயா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேயா? ஸோ அவங்களுக்கு அவங்களோட நாலேஜ், அவங்களோட இப்போ ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வந்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதில்ல. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டாப் மோஸ்ட் காலேஜில் போக போகும்போது நம்மளுக்கு ரொம்ப நிறைய கிடைக்கும், சரியா? அதனால தான் இந்த டாப் மோஸ்ட் காலேஜை நம்ம ப்ரையாரிட்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும், சரியா? இதுல ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஓகேயா? இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்ஸ்டிடியூஷன் மாதிரியே என்னதாகும் ரன் ஆகும். டிபார்ட்மெண்ட் மாதிரி ரன் ஆகாது, டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி என்னதாகும் ரன் ஆகும், சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 250 எத்தனை சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா 250 சீட்ஸ். எல்லா காலேஜை பார்க்கும்போது கட் ஆஃப் எப்பவுமே எங்கே ஹையாக இருக்கும்னா, நம்மளுக்கு MMC-ல தான் என்னது ஹையாக இருக்கும். ஸோ அதை ஷார்ட்டாக க்யூட்டாக நம்ம என்னது உடனே பார்த்துடலாம். பாருங்கள், OC 685, இது ஃபைனலாக எப்படி எந்த மார்க்கில் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஸோ அதுதான் OC 685, BC 669, BCM 652, MBC 659, SC 611, SCA 596, SG 499 மார்க்ஸோட நம்மளுக்கு 2023 நம்மளுக்கு கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, சரியா? ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக இதோட என்னதான் இருக்கும், கூடுதலாக தான் இருக்கும், ஓகே? குறைஞ்சது ஒரு 20 மார்க்ஸ் அது என்னது கூடுதலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், ஃபர்ஸ்ட் MMC, அடுத்ததாக இருக்கிறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், 250 சீட்ஸ் அவைலபிள். ஸோ இதோட OC மார்க் பாருங்க 661, BC 650, BGM 644, MBC 640, SC 581, SCA 550, தென் ST 495, ஓகே? இது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதுவும் கிட்டத்தட்ட MMCA மாதிரியே தான் என்ன செய்யும் இருக்கும். இவங்க இதுவும் சென்னையில் தான் இருக்கு, ஓகே? அடுத்தது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இதுல அவைலபிலிட்டி சீட்ஸ் பாத்தீங்கன்னா 150. ஸோ இதுல வந்து OC கேட்டகரி பாருங்க, இதுவும் என்னது 647, 640, 640, MBC 631, SC 568, SCA 590, ST 487 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஓகே? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், ஓகேயா? மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 638, 250 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. 638, 627, 619, 610, SC 543, SCA 483, ST 466 நம்மளுக்கு என்னதாயிருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டும் எடுக்கலாம், தஞ்சாவூரும் எடுக்கலாம், சரியா? பட் இந்த ரெண்டையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தஞ்சாவூரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு பாருங்க, 623, 618, 600, 603, 533, 463, 464. பட் அதுக்கு அடுத்தது என்னது செங்கல்பட்டு எடுக்கலாம். செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டீங்க 100 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, 626, 621, 608, 607, 534, 467, 432 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன MM நீங்க ஓமந்தூர் கொண்டு வரல, ஓகேயா? ஸோ இந்த 5 பேரும் முடிஞ்சு நீங்க சென்னையில படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓமந்தூரை எடுத்து நீங்க என்ன பண்ணிடலாம், ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம், ஓகேயா? ஸோ இப்போ ஓமந்தூரை பாத்தீங்கன்னா பாருங்க, 100 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. 636, 630, 631, 620, 556,
490 480ஓட கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஓவர் ஆயிருக்கு. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை பார்க்கலாம். ஓகே, திருநெல்வேலியை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், இது வந்து 250 சீட்ஸ் இருக்கு பாருங்க. 640, 604, 592, 585, 530, 439, 456ஓட நம்மளுக்கு என்னதாயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், 200 சீட்ஸ் இருக்கு பாருங்க. 644, ஓகேயா? 644, 628, 615, 650, 537, 501, 481ஓட இது என்னதாயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரியா? தென் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல இருக்குது. ஸோ இது வந்து 100 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க. 617 தொடங்கி இருக்கு. 17, 612, 596, 597, 517, 462, 439 எல்லாத்துலேயுமே ஒரு பிளஸ் 20 மார்க்ஸ் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணி அதுக்கு தக்கன நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுங்க. சரியா? நம்ம வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குல்ல, அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம மார்க்குக்கு தக்கன கொண்டு வந்துடுங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து 150 பிளேஸ்மெண்ட் இருக்குது, சீட்ஸ் இருக்குது. ஸோ 614, 607, 591, 595, 514, 455, 436, ஓகேயா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், இதை பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் நம்ம ஓசிக்கு வந்து 606, 585, 570, எம்பிசி 555, 482, 406, 378ஓட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. தென் கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. 610, 600, 587, 585, 504, 477, 428. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் 100 சீட்ஸ், 609 தொடங்கி நம்மளுக்கு எத்தனை, 413 பாருங்க. 609, 598, 573, 572, 499, 443, 413, ஓகேயா? தென் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், இதை பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ 607 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? 607, 586, 580, 574, 500, 433, 390 மார்க்ஸோட கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஓவர் ஆயிருக்கு. ஓமந்தூர் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சென்னையில் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஓமந்தூர் வந்து கிட்டத்தட்ட 627 இந்த அந்த ரேஞ்சில் நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வந்து அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்பிக்கை இருக்கிறது. நாளைக்கு நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட ப்ரையாரிட்டைஸ் அதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம அதை வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். அன்டில் தன், பை ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ ஸோ மச்.